ராஜயோகம். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக சித்ரா பௌர்ணமியை பற்றி சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரியான இடங்களில், அதாவது ஜலம் ஓடக்கூடிய அந்த இடத்துல வந்து ஊர் கூடி ஒன்று சேர்ந்து ஒருவர் பகிர்ந்து உண்ணக்கூடிய, எந்த உணவாக இருந்தாலும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை வந்து நமது சான்றோர்கள் அந்த காலத்திலிருந்து, அதாவது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சம்பிரதாய முறையை வந்து நம்ம கையாளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ள வந்து ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் அதிகமாகக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே ஊர்ல வந்து, அதாவது பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட, அந்த பிரச்சனை மூலமாக கலகம் ஏற்படாத ஒரு கட்டமைப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை இந்த பௌர்ணமியுடைய ஒளி வந்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத, அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து, அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளில் வந்து வாக்கு வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணால் ஏற்படலாம், ஆனால் தீவிரவாதம் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சம்பிரதாய முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டுமல்ல, சித்ரா பௌர்ணமி என்று இந்த மாதிரி ஊரு கூடி ஒன்று சேர்ந்து உணவு அருந்தி மனசு விட்டு, அதாவது மனம் விட்டு பேசும் பொழுது இன்னும் பல்வேறு விதமான நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக நம்ம காணலாங்க. என்னை சந்திக்க வருகிற பாக்கியவான்களில் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, என்னைய மாதிரி யாருமே கஷ்டப்பட்டதில்லை சார், அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகம் பேர் உபயோகிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் எல்லாருமே பட்ட கஷ்டத்தை விட அதிகபட்சமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் என்னுடைய வாழ்வியில் நான் சந்தித்து இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேங்க. எது எப்படி இருந்தாலும், திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, யாகத்தை வளர்த்தி கோமத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீக தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.